வெல்கம் டு மினி டாக்கீஸ் போர். இது வந்துட்டு உண்மையிலேயே படத்துடைய படத்திற்கு ஒரு நல்ல பொருத்தமாக தான் பேர் வச்சுருக்கேன், போர். அதாவதுட்டு இந்த ஒரு போர் கிடையாது, மொத்தத்தில் வந்து நாலு போர் இருக்குது படத்தில், நாலு அக்கப்போர் இருக்குது. அதை வந்துட்டு காளிதாஸுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் நடக்கிற அக்கப்போர். இன்னொன்று வந்து இந்த மார்டின் யூனிவர்சிட்டி, அதான் கதை நடக்குது. அந்த காலேஜில் நடக்கிற கல்லூரி தாளாளர் மக்களுக்கும் இன்னொரு ஸ்டூண்டு நடக்கிற மாணவர் தேர்தல் பிரச்சனை அக்கப்போர். மூணாவது வந்து மாணவருக்கும் இது ப்ரொஃபஸருக்கும் மாணவிக்கும் நடக்கிற ஜாதி பிரச்சனை. அப்புறம் வந்து காதல் பிரச்சனை. இந்த நாலு அக்கப்போரையும் வந்துட்டு இந்த ஒரு இந்த ஒரே போருக்குள்ளே வந்து அடக்கி நம்மளை வந்து கொலையாக கொண்டு எடுக்கிறாங்க படம். உங்களுக்கு அதை வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு மணிரத்னுடைய ரசிகராக இருந்திருக்கணும், ஏன்னா அவரை மாதிரியே வந்துக்கிட்டு படமணன்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் முதற்கொண்டு ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சாயலில் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அந்த அளவுக்கு வந்து திரைக்கதை வந்து டைரக்டர் வந்து தன் நாலு பேர் சேர்த்து வச்சு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் உருப்படி இல்லாத சீன்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு சீன் ஆடுறே கிடையாது, துண்டு துண்டாக சீன்ஸ் இருக்கும், எந்த ஒரு கனெக்டும் கிடையாது. இவர் வந்து உண்மையிலே மணிரத்னம் மாதிரி படம் ஒன்று நினச்சா அக்னி நட்சத்திர படத்தை வந்துட்டு ஒரு பத்து தடவையாவது பார்த்துட்டு அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கதையை எழுதியிருக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கணும். ஏன்னா அக்னி நட்சத்திரம் வந்து ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் உங்களுக்கு, அதில் வந்துட்டு ரெண்டு தன்னோட தகப்பை வந்து தனக்கு மட்டுமே இருக்கணும், பொசசிவ்னஸோட ரெண்டு பிள்ளைகளை வந்து கடைசி வரைக்கும் போராத தான் கதை. உங்களுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க, நல்லா நம்ம கனெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதற்கு வந்து அதே மாதிரி ரெண்டு ஹீரோ செலக்ட் பண்ணிருக்காங்க, காளிதாஸ் ஒன்று, அர்ஜுன் தாஸ் ஒன்று. அவள் பள்ளி பருவத்தில் வந்து டேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து காளிதாசன் வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை நான் ஏழு எட்டு பேரும் வந்துட்டு வன்புணர்வை செஞ்சுருவாங்க, ஆனால் இவனை வந்து அதனால் காப்பாற்ற முடியாது. ஆனால் இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து பகை விழிச்சோடு இருப்பான். இப்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவன் படித்த காலேஜுக்கு, அர்ஜுன் தாஸ் படித்த காலேஜுக்கு வந்து இவன் வந்து சேர்றான். அவங்களுக்கு இப்போ வந்து இவன் படித்திக்க முயற்சி பண்ணுறான் நான் காளிதாஸ், இவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறத அவன் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க உங்களுக்கு. அதாவது சொன்னான், அதை வந்து எதுவுமே வந்துட்டு தொடர்பில்லாமல் படம் போனதுனால வந்துட்டு நம்ம வந்து எதுவும் சீனையும் கனெக்ட் ஆக முடியல. அதாவது கிளாஸ் ரூமில் ஒரு சீனும் கிடையாது. அதாவது காலேஜ் சீன் நிறைய படம் நிறையா பார்த்துருப்போம், காதல் கொண்டாலையும் பார்த்துருப்போம், சீன்ஸ் வச்சுருப்பாங்க. ரெண்டு மூணு சீனாக காலேஜ் சீன்ஸ், இது வகுப்பறை சீன் இருக்கும் உங்களுக்கு. அதை தவிர கஞ்சாடி பெண்கள் வந்து கஞ்சாடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எந்த காலேஜில் வந்து இப்படி தான் நடக்குது நமக்கு தெரியல. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு முடி அதிகமாக போயிட்டா கூட வந்துட்டு பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லாட்டி வந்து காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு. ஆனால் இது வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் நடக்குது உங்களுக்கு. அதை வந்துட்டு அதே மாதிரி நூறு விஷயம் என்ன சொன்னால், இந்த ஒரு மலையாளி எடுத்த படம் வந்துட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட டைரக்டர்னா பிஜோய் நம்பியார் வந்து ஒரு மலையாளி தான். அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் வந்திருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி எதை சொல்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி உடப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த படத்தை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா ஒரு படத்தை எப்படி எடுக்கக்கூடாதுங்கிற வித்தியை வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா, ஓகே அதுக்கு மேலே என்ன இருக்கு, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, நன்றி வணக்கம்.